கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னர் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களை தியானித்து வருகிறோம். 98வது சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 முதல் 9 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தில் நியாய தீர்ப்பை குறித்து தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 98:9 வசனமாக கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நியாயம், நியாய தீர்ப்பு. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள். மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பரலோக மன்னாவை முடிந்த அளவர்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், நிச்சயமாக அனுப்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஆசீர்வாதமான காரியம் நியாய தீர்ப்பு. இன்னைக்கு எப்படி இருக்கும், பலரும் பலவிதமாய் சொல்லுகிறார்கள் நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அது நிச்சயம். அதை எப்படி நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர் என்பதுதான் இன்னைக்கு பல விதத்தில் குழப்பம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நியாய தீர்ப்பில் என்ன நடக்கும், மிக முக்கியமான காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கலாம், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கலாம், சீசர்கள் சொல்லியிருக்கலாம், ராஜாக்கள் சொல்லியிருக்கலாம், ஆசாரியர்கள் சொல்லியிருக்கலாம், விதத்தில் நியாயாதிபதிகள் சொல்லியிருக்கலாம், நிறைய காரியங்கள் தெய்வ மனிதர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் மிக மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள். ஒரு குறிப்பிட்ட வேதாகமத்தை நான் பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை சொல்லியிருந்தாரோ அது மாத்திரம் ரெட் இங்கில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தது. அது மிக முக்கியமான வார்த்தைகள் என்று சொல்லி பிரியமான தெய்வ பிள்ளைகளின் நியாய தீர்ப்பை குறித்து அநேக தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் பல விதத்தில் சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, இயேசு பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் எப்படி வருவாராம், அவர் வரும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் பூமியை நியாயம் தீர்க்க வரும் பொழுது அவர் பூலோகத்துள்ள சகல ஜனங்களையும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்களாம். ஒரு சிங்காசனம் அவருக்கு முன்பாக இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம் ஜனங்கள் ரெண்டாக பிரிவார்கள். வலது பக்கம் இருக்கிறவர்கள் செம்மறி ஆடாகவும் இடது பக்கம் இருக்கிறவர்கள் வெள்ளாடாகவும் கருதப்படுவார்கள். வேதம் சொல்கிறது, மேய்ப்பன் வெள்ளாடையும் செம்மறியாடையும் வேறு வேறாய் பிரிப்பதை போல பிரிக்கப்படுவார்கள். வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள். ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார், நியாய தீர்ப்பு என்கிற காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னால் ஒருவரும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் என்று சொல்லவில்லை. நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் தரித்திரனாயிருந்து எனக்கு உதவி செய்தீர்கள். எப்பொழுது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இதுதான் நியாய தீர்ப்பு, இதுதான் நியாய தீர்ப்பு. யாக்கோபு 2:13 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பும், இரக்கமற்றவர்களுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பும் கிடைக்கும். இரக்கம் மாத்திரம்தான் நியாய தீர்ப்புக்கு முன்பாக செயல்படும். நீங்க இப்ப இறங்கினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இறங்குவா. மத்தேயு 5:7 சொல்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இரக்கம் உள்ளவர்களா இருந்தால் இரக்கம் பெறுவீர்கள், நியாய தீர்ப்பில் இரக்கம் பெறுவீர்கள். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பா. பிரியமான தெய்வ பிள்ளைகளின் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், இரக்கம், இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு, இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கம் மற்ற நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் வந்தான். அன்று வரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அன்று சொன்ன,
வேதத்தினுடைய கற்பனைகள் அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கை கொள்கிறேன். வேற என்ன செய்யணும்? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. பிறன் யார்? பிறன் யார்? அப்போ தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். பிறன் யார் என்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு மனிதன் வழிபோக்கு நான் இருக்கிறவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். அந்த வழியாய் போகிற ஆசாரியன் பக்கமாய் விலகி போய்விட்டான். லேவியனும் பக்கமாய் விலகி போய்விட்டான். ஆனால் சமாரியன் ஒருவன் வந்தான். அவன் தன்னுடைய தன்னுடைய சொந்த கழுதை மேலே அவனை ஏற்றினான். அவனுக்கு திராட்சரசத்தையும் எண்ணையும் வார்த்தான். அவனுக்கு சத்திரக்காரனுடைய கையிலே கொடுத்தான். இப்போ ஆண்டவர் கேட்கிற பிறன் யார்? அதற்கு அந்த நியாயசாஸ்திரி சொல்றான், இரக்கம் செய்தவனே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீயும் அப்படி போய் இரக்கம் செய். பரலோகராஜம் போகணுமா? இரக்கம் செய்யணும். நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில கத்த இரக்கம் உள்ளவராக இருப்பான். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, நியாய தீர்ப்பு என்பதை குறித்து சில நிமிடத்துக்குள் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. நியாய தீர்ப்பு சீக்கிரம் வரப்போகிறது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் நிலைநிறுத்தப்படுவோம். ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பையும் இரக்கமற்றவர்களுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பையும் அருளி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்வதாக. ஆமென், ஆமென்.